Dear 11th standard students, in example 11.5, second subdivision, you have to integrate secant square 3 plus 4x with respect to x. Integration of secant square 3 plus 4x with respect to dx. This integrate panna porom. In alla paathunga, secant square kuda irukkira function, linear function of x. X power la 1 da irukkudu. Appo it is a linear function of x. Ordinary secant square x dx integrate panna sonanga na secant square x dx integrate panna sonanga na your answer is tan x. Idu eppo inda answer varum appdin pathina inga x ku power la 1 da irukano. It must be a linear function of x. Idu or linear function a irundhadana da secant square x integrate panna tan x varum. Idum linear function da. Enna inga function kuda 3 plus la irukudu 4 kuda vandirukudu ana x ku power la enna irukku adha paakanum. Inga x ku power la 1 அதனால் இது இன்டகிரேட் பண்ண முடியும். இங்கே x பவர் 1 தான் லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் x. அதனால் சீக்கன் ஸ்கொயரை பார்த்த உடனே நீங்கள் அடுத்த செகண்டு டேன் எழுதிட்டு கூட இருக்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கணும். 3 plus 4x. இங்கே x இருந்தது அதனால் x போட்டிங்க. இங்கே 3 plus 4xனால 3 plus 4x போட்டுடணும். போட்டுட்டு பை x கூட என்ன நம்பர் வந்திருக்குது x கூட 4ன்ற நம்பர் மல்டிப்ளிகேஷனில் வந்திருக்குது அதை டிவிஷனில் போடணும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் எக்ஸ் கூட ஏதாவது நம்பர் வந்திருந்தால் அதை டிவிஷனில் போட்டு ப்ளஸ் சின்னு போட்டுட்டிங்கன்னா சம் இஸ் ஓவர். இது லீனியராக இருந்தால் தான் இது செட் ஆகும். இங்கே பவர் 2 பவர் 3லாம் வந்துருச்சுன்னா இது பண்ண முடியாது. இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் லீனியர் எக்ஸ் இஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் 1 இருந்தால் தான் இதை செய்ய முடியும். அதனால் சீக்கன் ஸ்கொயரோட டைரக்ட் இன்டகிரேஷன் இஸ் டேன் எக்ஸ். அதே மாதிரி இங்கே சீக்கன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதோ அப்படியே டேன் போட்டுட்டு எக்ஸ் கூட என்ன நம்பர் இருக்குதோ அதை டிவிஷனில் போட்டுருங்க. தேங்க்யூ.